வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு 7-1 இலக்கண எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். 7-1 அமுது என்று பெயர். அமுது என்று பெயர் தொடர் இலக்கணம், இதோட எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தொடர் இலக்கணம் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எட்வர்ட் வந்தான் என்ற சொற்றொடரில் பெயர் சொல் எட்வர்ட் என்பதாகும். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லி எழுவாயாகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எட்வர்ட் வந்தான் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குது. இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எப்படியும் ஒரு பெயரை குறிக்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ இது என்னது, ஒரு பெயர் சொல் எட்வர்ட், சரிங்களா? இந்த சொற்றொடர் எழுவதற்கு இந்த வாக்கியம் வந்து ஃபுல்லாக வர்றதுக்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னா, இந்த எட்வர்ட் அந்த பேர் தான், சரிங்களா? இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லு எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எட்வர்ட் வந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு எது அடிப்படையாக இருந்திருக்கு அப்படின்னா எட்வர்ட். அப்போ இது வந்து ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்லு எழுவாயாக வந்திருக்கு அப்படின்னால இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனகாம்பரம் பூத்தது. இந்த சொற்றொடரில் வினை சொல், அதாவது வினையை குறிக்கிறது தான். அதாவது வினை அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறது, சரிங்களா? ஒரு வினை சொல்லே பயனிலை ஆகும், சரிங்களா? இப்போ அந்த கனகாபுரம் பூத்தது அப்படின்னு இருக்கும்போது இதோட வினை சொல் எது அப்படின்னா இந்த பூத்தது அப்படிதான். அப்போ இந்த வினை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வினை சொல்லே பயனிலை ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கனகாபரம் பூத்ததில் இதுதான் வினை சொல். அப்போ இது என்னது, பயனிலை. அவங்களே கொடுத்துட்டாங்க, வினை சொல்லே பயனிலை ஆகும். அப்புறம் இதில் வந்து வினைச்சொல் வந்து பூத்தது, அப்போ இதுதான் பயனிலை. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து மீனா கனகாமரத்தை சூடினார். இந்த தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லி எழுவாயாகும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் எட்வர்ட் வந்தான், இதில் பெயர் சொல்ல தான் அடிப்படையாக வந்து எழுவாயே வந்திருக்கு. அப்போ மீனா என்னும் பெயர் சொல்லி எழுவாயாகும், சரிங்களா? மீனா. அடுத்து பாருங்கள், அவ்வெழுவாயின் பயனிலை சூடினால் எழும் என்பதாகும். மீனா எந்த இதில் வந்து ஒரு பயனிலையை வச்சுருக்காங்க அப்படின்னா சூடினால், அதாவது ஒரு வினை சொல்லே பயனிலை அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். வினை சொல்லே பயனிலை. அப்போ இதோட மீனாவோட வினை சொல் எது அப்படின்னா சூடினா. அப்போ இந்த வினை சொல்ல என்ன சொல்லியிருக்கோம், பயனிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாபரம் என்பதையாக. அப்போ இந்த கனகாபரம் என்னது, அது வந்து செய்யப்படும் பொருள். அதாவது எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படும் பொருளாகும். இப்போ மீனா கனகாபரத்தை சூடினார், மீனா சூடினால் சொல்கிறதுக்கும் மீனா கனகாபரத்தை சூடினால் சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களே. இப்போ வந்து மீனா செயலுக்கு ஒரு செய்யப்படும் பொருள் என்னவாக இருக்குது, என்ன செய்கிறாங்க அப்படின்னா கனகாபரத்தை சூடினார். அப்போ இது வந்து என்னது, செய்யப்படும் பொருள். அடுத்து ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். அதாவது ஒரு தொடரில் வந்து எழுவாய் வந்து எப்படி இருக்கும்னா செய்யப்படும் பொருளாகவும் இருக்கும், பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயனிலை அந்த தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டிய என்கிற கட்டாயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எட்வர்ட் வந்தான் இருக்குது, இதில் வந்து செய்யப்படும் பொருள் இருக்குங்களா? அவங்க என்ன காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இல்லை இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. ஒரு தொடரில் வந்து செய்யப்படும் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு. செய்யப்படும் பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். பாருங்கள், மீனா கனகாபரத்தை சூடினா, இது வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும், விளக்குற மாதிரியும் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, செய்யப்படும் பொருள் தோன்றும் தொடர் வந்து விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து படித்தாய். இத்தொடர் படித்தாய் என்பது பயனிலை நீ என்னும் எழுவாய் எழுப்படியாக தெரியவில்லை. படித்தாய் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து வெளிப்படையாக தெரியவில்லை. இது வந்து என்ன சொல்கிறாங்க, தோன்றாய் எழுவாய் என்று கூறுகிறோம். அடுத்து நான் வந்தேன். இத்தொடரில் வினைமூச்சு பயனிலையாக வந்தது. வினைமூச்சு என்ன வந்திருக்கு, பயனிலையாக வந்திருக்கு. அப்போ இது வந்து
இந்த வினை முற்று தான் பயனிலையாகவும் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது, வினை பயனிலை. அடுத்து சொன்னவள் கலா. இது கலா வந்து ஒரு பயிற்சல்னு நம்மளுக்கு தெரியும். பயிற்சல் வந்து பயனிலையாக வந்துள்ளது. இப்போ வந்து சொன்னவள் கலா, அவங்க யார், இப்போ யார் சொல்கிறாங்க ஒரு இது இருக்கணும்ல, அப்படி பார்க்கும்போது கலா என்னும் வார்த்தை வந்து என்ன எதுவாக இருக்குது அப்படின்னா பயனிலையாக இருக்குது. இப்போ வினை சொல்லே தான் பயனிலையாக இருக்கும். அப்போ சொன்னவள் வந்து யாராக இருக்கும், அப்போ அது வந்து ஒரு செயலாக தானே குறிக்கிது. அப்போ இது வந்து பயனிலையாக வந்துள்ளது. பெயர் சொல்லே பயனிலையாக வந்துள்ளது. இது வந்து பெயர் பயனிலை எனப்படும். அடுத்து விளையாடுபவன் யார். இங்கே யார் என்னும் வினைச்சொல் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது வினா பயனிலை எனப்படும். சில இடங்களை தவிர ஒரு சொற்றொடர் எளிவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் இந்த வரிசையில் வர வேண்டும். எந்த ஒரு கட்டாயமும் கட்டுப்பாடும் இல்லை. சரிங்களா, தமிழில் தொடர் அமைப்பின் சிறப்புகளுக்கும் இதுவும் ஒன்று. தமிழ் தொடர் அமைப்பில் சிறப்புகளில் வந்து எழுவாய் ஆகட்டும் பயனிலை ஆகட்டும் செய்யப்படும் பொருளாகட்டும் வரணும் அப்படின்னு இந்த வரிசையில் மூணுமே இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அது வந்து தொடர் அமைப்போட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் பாடத்தை படித்தேன். நான் வந்து என்ன இருக்கு, ஒரு பெயர் சொல்ல குறிக்குது. சரிங்களா, அப்புறம் இது என்ன வந்திருக்கு, எழுவாய வந்திருக்கு. சரிங்களா, பாடத்தை படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது படித்தேன் வந்து என்ன சொல்லியிருக்கான், வினை சொல்லே பயனிலையாக வந்திருக்கு. அப்போ இது என்னது, பயனில்லை. அடுத்து ரெண்டுத்துக்கும் காரணமாக அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்னா பாடத்தை. அப்போ இது வந்து செய்யப்படும் பொருள். அடுத்து பாடத்தை நான் படித்தேன், பாடத்தை படிக்கிறாங்க. சரிங்களா, பாடத்தை நான் படிக்கிறேன். பாடத்தை என்ன, இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எது செய்யப்படும் பொருளாக இருக்குது அப்படின்னா பாடத்தை. சரிங்களா, நான் வந்து எழுவாய் பெயர் சொல்ல குடிக்கிறதுனால படித்தேன். இது ரெண்டுத்துக்கு காரணமாக அடிப்படையாக அமையறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா படித்தேன். சரிங்களா, அதுதான் பயனிலை. ஆனால் ஒரே சென்டென்ஸு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, படித்தேன் நான் பாடத்தை. படித்தேன்னா என்ன, ஒரு வினை சொல்ல குறிக்கிறது தான் பயனிலை. அப்போ இதோட பயனிலை வந்து படித்தேன். நான் எழுவாள் பாடத்தை வந்து செய்யப்படும் பொருள். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் பாடத்தை, நான் படித்தேன் பாடத்தை. நான் வந்து எழுவாய் உங்களுக்கு தெரியும். படித்தேன் வந்து ஒரு வினை சொல்ல குறிக்கிறது. சரிங்களா, அப்போ இதை வந்து பயனிலை. பாடத்தை வந்து செய்யப்படும் பொருள். அடுத்து பாடத்தை படித்தேன் நான். பாடத்தேன்னு சொல்லும்போது என்ன செய்யப்படும் பொருளாக இருக்குது, படித்தேன் பயனிலை. நான் வந்து எழுவாயாக இருக்குது. அடுத்து நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடர் நல்ல எனும் சொல் எழுவாய் வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இப்போ பெயர் சொல்லுக்கு நூல் ஒன்று படித்தேன்னு சொல்கிறதுக்கும் நல்ல நூல் ஒன்று படித்தேன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்ல என்னும் இந்த வார்த்தை தான் அடையாக வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு அமைவதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெயர் அடை. அடுத்து மகிழ்ந்தன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் எனும் வினை பயனிலைக்கு அடியாக வருகிறது. இது வந்து வினை அடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினை வகைகள். தன் வினை பிறவினை. தன் வினை அப்படின்னா வந்து உருண்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நானாக சொல்கிறேன், உருட்டை வைத்தான் அப்படின்னு சொல்கிறது வந்து பிறவினை. மற்றவங்க சொல்கிறது, தான் சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தான் வந்து ஒரு விஷயம் செயலை சொல்லும்போது அது வந்து தன்வினை. பிறவினைனா மற்றவங்க வந்து நம்மளை சொல்கிறது. இப்போ வந்து வந்து உருண்டை வைத்தான் அப்படின்னு சொல்கிறது வந்து பிறவினை. சரிங்களா, தன்வினை அப்படின்னா வந்து உருட்டினேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, இப்போ அது மாணவர்கள் கால் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதை நோக்கி வந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது வந்தை கண்ணனிடம் உருட்டினான். வந்து உருண்டது, கண்ணன் முகமது மூலம் வந்தை உருட்ட வைத்தான். மேற்கண்ட சூழலில் வந்து உருண்டது என்பது தன்வினை. உருட்ட வைத்தானால் மற்றவங்க சொல்கிறது அப்படின்னு பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினையாகும். சரிங்களா, பிறவினைகள் பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வகைகளும் உருவாக்கப்படுகின்றன. சரிங்களா, பிறவினைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த விகுதியை கொண்டு இருக்கும் அப்படின்னா பிபி அடுத்து செய்வை பண்ணு போன்ற துணை வினைகளையும் உருவாக்குகின்றன சொல்கிறாங்க. அடுத்து தன்வினைக்கு பிறவினைக்கு பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தன்வினை அப்படின்னா அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தன. சரிங்களா, இதை பிறவினையாக சொல்லும் போது அவனை திருந்த செய்தான்,
தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகம் வருவித்தார். தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னா மற்றவங்க தானே அவங்களை பற்றி பேசியிருப்பாங்க, அதுதான் பிறவினை. தன்மைனா தன்னை பற்றி சொல்கிறது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செய்வினை செய்யப்பாட்டு வினை. சரிங்களா, அப்பா சொன்னார் குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்த தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார் அப்படி வந்து செய்வினை. அப்போ செய்யப்பாட்டு வினை என்ன? தோசை வைக்கப்பட்டது. சரிங்களா, இருப்போலவே பாட்டு பாடுகிறான் செய்வினை. பாட்டு பாடப்பட்டது செய்யப்பாட்டு வினை. சரிங்களா, அடுத்து தெரிந்து கொள்வோம் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இப்போ வந்து செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினைன்னு சொல்கிறாங்க. அடுத்து செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. யாரால் செய்யப்பட்டது, எது என்ன செய்கிறாங்க அப்படின்னு முதன்மைப்படுத்துறது தான் செய்யப்பாட்டு வினை. யார் செய்கிறாங்க அப்படின்னு முதன்மைப்படுத்துறது தான் செய்வினை. சரிங்களா, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க, செய்பவர் யார் செய்கிறாங்க அவங்கள முதன்மைப்படுத்துறது தான் செய்வினை. என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிற செயல் என்ன, என்ன பண்ணுறாங்க, அதை குறிக்கிறது தான் செய்யப்பாட்டு வினை. சரிங்களா, அடுத்து படு என்னும் துணை வினைச்சொல் செய்யப்பாட்டு வினைத்தொடர் சேர்ந்து விடுகிறது. படு என்பதை போல உன், பெரு முதலான துணை வகைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. செயற்பாட்டு வினைகளுக்கு இதெல்லாம் ஒரு துணை வினைகளாக இருக்குது அப்படின்னா உன் பெரு. சரிங்களா, அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது போல துணை வகைகள் உருவாக்கப்படுகின்றன, செயற்பாட்டு வினையாக உருவாக்கப்படுகின்றன சொல்கிறாங்க. அடுத்து கோவலன் கொலை உண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. அதாவது செய்யப்பாட்டிற்கு சொன்னாங்க, வேறு ஆயிற்று போயிட்டு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பயன்பாட்டு தொடர்கள். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை. சரிங்களா, அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு சொல்கிறது பிறவினை. கவிதா உரை படித்தால் செய்வினை. என்ன, அதாவது செய்பவரை முதன்மைப்படுத்துறத வந்து உரை படித்தால் செய்பவரை அப்படின்னு வந்து செய்வினை. சரிங்களா, ஒரே கவிதாவில் படிக்கப்பட்டது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது இதில் வந்து செய்யப்படும் பொருள் வந்து கவிதாவால் படிக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ இது வந்து செய்யப்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா, குமரன் மலையில் நனைந்தான், இது வந்து உடன்பாட்டு தொடர். அடுத்து குமரன் மலையில் நனையவில்லை, இது வந்து எதிர்மறை, எதிர்மறையாக தான் இருக்குது. என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், கொஸ்டின் மார்க்கு, அதனால ஆனால் வினா தொடர். அடுத்து பூக்களை பறிக்காதே, என்ன சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்குங்களா, அப்போ இது கட்டளை தொடர். இது நாற்காலி அவன் மாணவன், இது வந்து பெயர் பயனிலை தொடர். சரிங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிழக்கணும். சரிங்களா, பதம் வந்து ரெண்டு வகை இருக்குது, அது என்னென்னா பகுபதம் மகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டு வகை இருக்குது, பெயர் பகுபதம் வினை பகுபதம் ரெண்டு வகை இருக்குது. பகுபத உறுப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறு உறுப்புகள் இருக்குது. அது என்னென்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகுதி. சொல்லோட முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து பகுதி. சரிங்களா, வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் ஆறு வகை பெயராகவும் அவையும் சொல்கிறாங்க. அடுத்து விகுதி, சொல்லின் இடையில வரும், அதாவது இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திணை, அதாவது உயர் திணை, அக்ரிணை. பால் வந்து ஆண்பால் பெண்பால், ஒன்றன்பால் பலன்பால் பலவீனப்பால் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குறிக்கும். இடம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாத்தையும் காட்டுற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருதான் இடைநிலை. சந்தி அப்படின்னா பகுதி, அதாவது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும், பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் சந்தி. சரிங்களா, அடுத்து சாரியை, பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வரும், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும், அது வந்து சாரியை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடைநிலைக்கும்
விகுதிக்கும் இடையில வர்றது சாரி. அடுத்து விகாரம், தனி உறுப்பன்று மேற்கண்ட பகுதி பெற உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம், சரிங்களா. அடுத்து இப்போ பகுதிக்கு வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்களா, இப்போ ஊரான் அப்படின்னு இருக்குது, இதில் பகுதி என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர் தானே குறிக்கும் பகுதி, அப்போ ஊர், நடிகன் நடி, பார்த்தான் பார், வரைந்தான் வரை, மடித்தார் மடி, மகிழ்ந்தார்னா மகிழ். அடுத்து விகுதி பார்க்கலாம், விகுதி அப்படின்னா சொல்லோட இறுதியில் வர்றது தான் விகுதி. இப்போ படித்தான் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஆணை குறிக்கிறதுனால ஆண்பால் வினை மூச்சு விகுதி. இப்போ அன் ஆண் அப்படின்னு முடியும். பாடுகிறாள் இது வந்து ஒரு பெண்ணை குறிக்கிது அப்படின்னா இது வந்து பெண்பால் வினை மூச்சு விகுதி. அல் ஆள் பெற்றார் ஆர், பலர்பால் வினை மூச்சு விகுதி அர் ஆர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீந்தியது, இப்போ தூ அப்படின்னு முடியுது, ஒன்றன் பால் ஒருத்தர் தான் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து துரு தூரு, சரிங்களா. ஓடின அ, பலவன் பலவின் பால் நிறைய பேர் பண்ணுறதுனால இது பலவின் பால். ஆ ஆ சிரிக்கிறேன், தன்மையாக ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்கிறது பண்ணுறது, சரிங்களா. தன்மை ஒருமை வினை முடிச்சு விகுதி, ஏன் ஏன், சரிங்களா. உண்டோம் எல்லாத்தையும் அது நிறைய பேர்த்து குறிக்குது, அப்போ தன்மை பன்மை வினை முடிச்சு விகுதி. அம் ஆம் எம் ஏம் ஓம், சரிங்களா. செய்தாய் முன்னிலே ஒருமை வினை முடிச்சு, சரிங்களா. ஐ ஆய் இ. அடுத்து பாரீர் ஈர், முன்னிலே பன்மை வினை மூச்சு, சரிங்களா. இரு ஈர் அழகிய பேசும், ஆ ஊம் வந்து பெயரச்சு விகுதிகள், ஆ ஊம், சரிங்களா. வந்து தேடு அ ஊ ஈ வந்து வினையச்சு விகுதி உ இ. அடுத்து வளர்க கா வியங்கோல் வினை மூச்சு விகுதி. இப்போ கா இய இயர், இப்போ வாலியன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இய அப்படின்னு ஒரு சவுண்டு தான் முடியுது பார்த்தீங்களா. அப்போ இது என்னது, வியங்கோல் வினை மூச்சு, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அடுத்து முளைத்தல், தல் வந்து தொழிற்பெயர் வினை விகுதி, தொழிற்பெயர் விகுதி. தல் அல் ஐ கை சி பு இந்த மாதிரி லெட்டர்ஸில் முடிஞ்சாவே, அந்த மாதிரி ஓசையில் முடிஞ்சாவே இது வந்து என்னென்னா தொழிற்பெயர் விகுதி தான், சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இடைநிலை. இடைநிலை என்ன அப்படின்னு பார்த்தது தான் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரதான் இடைநிலை, சரிங்களா. இப்போ வென்றார் பகுதி இது வே, ட்ரார் தான் விகுதி. அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது, இரு தான் ஒன்று, ஒரு இறந்த கால இடைநில தெரியாத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது வந்து வென்றார்னா முடிஞ்சு போன விஷயம் தானே, அப்போ இரு இறந்த கால இடைநிலை. இது எப்படி முடியும் அப்படின்னா இத்து இட்டு இரு இன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயர்கிறான் கி ரு அப்படின்னு இருக்குது, நிகழ்காலன் நிகழ்கால இடை உயர்கிறான், இப்போ தான் ஆய் நிகழ்காலமாக நடந்துட்டுருக்கு, சரிங்களா. கிரு கின்று ஆண் என்று. அடுத்து புகுவான் செய்கேன் இவ்வு இக்கு, எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு. பறிக்காதீர் அப்படின்னு சொல்லும் போது ஆ எதிர்மறை இடைநிலை. இல் அல் ஆ மகிழ்ச்சி அறிஞன் இச்சு இஞ்சு பெயர் இடைநிலை இச் இஞ்சு இன்னு இவ்வு இச்சு இத்து. அடுத்து சந்தி. சந்தி அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருது, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருது. பகுதி வந்து ஊ அப்படின்னா இடைநிலை வந்து என்ன இத்துங்களா, இப்போ தூ வந்து இத்து அந்த ரெண்டு வரிசையாக பிரியும், சரிங்களா. அப்போ இத்து வந்து சந்தி, இத்து இப்பு இக்கு. அடுத்து பொருந்திய இ உடம்படும் மெய் சந்தி இஇ இவ்வு. அடுத்து சாரியை. சாரியை அப்படின்னா பாருங்கள் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போ நடந்தனன் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும்னு சொல்கிறாங்க. அன் ஆண் இருக்கு நான் இருக்கா வந்து அன் அப்படின் தான் முடியும், சரிங்களா. ப்ரொனன்சியேஷன் நடந்தனன் அப்படின்னா அன் அப்படின்னு சொன்னதை வருது பார்த்தீங்களா, அன் சாரி. அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஆ ஐ உ கு இன் இந்த மாதிரிலாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எழுத்து பேர். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய் எழுத்து எழுத்து பேர் ஆகும். அதாவது இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ செய்யாதேன் இருக்கு, இது பகுதி இது சந்தி. இப்போ பகுபத உறுப்புகள் பகுதி வந்து விகுதிக்கும் எந்த காலத்திலேயே சேர்க்க முடியாமல் வந்துச்சு, என்ன காலம் நம்மளால் உணர முடியாது. செய்யாதேன்னு சொல்லும் போது
இது நிகழ்காலமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை இப்போ நான் கடந்த காலம் கூட எதுவானா இருக்கலாம். அந்த மாதிரி காலத்தையே உணர்த்தாமல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்துப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துப்பேர் எப்பவுமே என்ன இதாக இருக்கும், பெரும்பாலும் இத்தில் தான் இருக்கும், இத்தில் மட்டுமே வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இத்துன்னு இருக்கு, அப்போ இது வந்து என்னது எழுத்துப்பேர். சாரியை எழுத்து இத்து வந்தால் அது எழுத்துப்பேர், சரிங்களா. இது வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும், அதாவது விகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா என்னது சாரியை, சரிங்களா. அப்போ இந்த சாரியை இடத்தில் என்ன வந்திருக்கு, இத்து வந்திருக்கு. ஆனால் இது வந்து எந்த காலத்தையும் உணர்த்தாமல் வந்ததுனால இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், பெரும்பாலும் அதுவும் சொன்ன மாதிரி இத்துலேயே பெரும்பாலும் இத்தில் வர்றதுனால அதே மாதிரி கரெக்டாக இத்துலேயே வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது எழுத்துப்பேர், சரிங்களா. அடுத்து எடுத்துக்காட்டாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஒரு வந்தனன். வா வந்தனன், வா வந்து பகுதி, சரிங்களா. இத்து வந்து சந்தி, அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்துச்சுன்னா சந்தி, சரிங்களா. அப்போ சந்தி. அடுத்து இத்து இருக்குன்னு பார்த்தீங்க, அடுத்து இத்து இறந்த கால இடைநிலை இத்து. அன் வந்தனன் அன் சொல்லும் போது என்ன முடியுது, அன் அன்ல முடியுது, சரிங்களா. அப்போ சாரியை வந்து என்னது அன், சரிங்களா. அன் அன் அப்புறம் அன் வந்து என்ன வந்தனன், இது யார் மாதிரி இருக்கோ ஒரு பையனை குறிக்குதுங்களா, அதனால அன். ஆண்பால் வினைமூச்சு விகுதி, சரிங்களா. இப்போ வா அதாவது பகுதிக்கும் விகுதிக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலை வரணும்னா இடைநிலை, சரிங்களா. அப்போ இது வந்து இடைநிலை இத்து, இறந்த கால இடைநிலை. அன் வந்து சாரியை. இப்போ இதே பாருங்கள், இந்த சாரியை வர வேண்டிய இடத்துல இத்து வந்து எழுத்துப்பேராக வந்திருக்கு. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எழுத்துப்பேரில் என்ன கொடுத்துருக்காங்க, இத்து தான் பெரும்பாலும் வரும் எழுத்துப்பேரில். எந்த ஒரு காலம் உணர்த்தாமல் வந்துச்சுன்னா சாரியை இடத்துல என்ன சாரியை வர வேண்டிய இடத்துல வந்து எழுத்துப்பேர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் இயரோட இலக்கண எக்ஸ்பிரஷன் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களை பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.